ஏங்க இது பூதம் குடி தானே? ஆமாயா. நமக்கு எந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா, ஒரு தீவட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வீட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்பகால கமலஹாசன், கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்கியராஜன் சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும், அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போக வேண்டிய கிருக்க? இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர். நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்க. வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கியிருக்காங்க? நாலு பேயி, நாலு பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு, பேரு சிகாமணி. அது மத்த பேய்களை எல்லாம் அடிச்சு துரத்திடும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கதான் தங்க போறாரு, நல்ல கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? ஏழு ரூம் ரெடி. அடேங்கப்பா, ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க ஏழு ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம், ஏழு நாளைக்கு ஏழு ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூம கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்த நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க, ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலரு, என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை நீ போங்க, நான் ஒத்துக்க முடியாது. கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட என்னங்க, என்னமோ மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள தம்பிய கையோட வீட்டு கூட்டு வந்திருக்க கூடாது. அட இவ யாரா? இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்ப தானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள லட்சணமா இருக்காரு. லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம், உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அதை விடுங்க, அதுக்குதான் செருப்பு இருக்க. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. ரெண்டு இன்ச்சில மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ள நிறம் எப்படி? நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க? சம்பளம் 4000 ஆச்சே. அவன் உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க? அதுக்கு இல்லடி, அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட அறிவு கட்டவள, என்ன வாரதுலே இரு. அவன் கலாரசனை உள்ளவன் நம்ம மக கடுதாசியில எழுதினாள்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன புலவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காளி புலவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க எங்க அவர்கிட்ட போய் புலவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவா பத்தி கேட்டிருக்கணும். ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேசுற. என்ன மாணிக்கம், ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு பையன்களுக்கு பாடம் நடத்தாம இங்க வந்து நிக்கிறீங்க? அத சொல்லத்தான் வந்தேன் சார். கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமும் போட்டு கலாட்டா பண்றாங்க. என்னன்னு தெரியல சார். ஏன் சார், வாத்தியார் வேலை தானே பாக்குறீங்க? ஆமா சார்.
வாத்தியாருக்குள்ள மூஞ்சியே இல்லையே. என்னமோ புதருக்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு முடி மூஞ்சியில பசங்க எப்படி படிப்பாங்க? போய் முதல்ல மொட்டை அடிச்சுட்டு வாங்க, எனக்கே பயமா இருக்கு. போங்க சார், பழையபடி நின்னுகிட்டியா, உசுர வாங்காதீங்க. நல்ல ஆளுங்க இப்ப வர்றாங்கடே வாத்தியா. இங்க தங்கி இருக்கிற ஆபீசர் ரொம்ப கோவக்கார். அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னோட செய்ய சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார். அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க, நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா வேணாமான்னு சொல்லுவேன். குடு சொல்றா. ஏண்டா புதுசா வந்திருக்கிற ஆபீஸ்ல கொலை பண்றதுக்காகவே காப்பில கிளாஸ் போட்டு கொண்டாந்துருக்கீங்க? நட போலீஸ். இந்த பசங்க ரொம்ப வாளுங்க, காதை புடிச்சு நல்லா முறுக்குங்க. டேய் ஆபீஸ்ல ஏண்டா தகராறு பண்றீங்க? இவர்தான் ஆபீஸ்ன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்காக அடங்கி வந்தீங்க? காபி கொடுத்துட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. டேய் காபில அப்படி கிளாஸ் தூள் போட்டுருக்கீங்களே, சாப்பாட்டுல என்னென்ன கலப்பீங்க? தெரியாது. ஏண்டா அழுகுற? நீங்க அழுகுற மாதிரி மிரட்டுனீங்க, அதான் அழுகுறான். ஆஹா, அப்ப சிரிக்கிற மாதிரி பண்றேன், அப்படி வா. இந்த எட்டனாவே இந்த கைக்குள்ள போகிட்ட. போட போற சாப்பாடு வச்சுதான் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணும். என்னடா எல்லாம் ரெடியா? மிளகாப்பொடி, மண்ணெண்ணெய், என்ன மண்ணாங்கட்டி, திருப்புழுதி எல்லாம் ரெடி. என்ன செய்யணும் மட்டும் சொன்னா போதும். முதல்ல இந்த டிஃபன் கேரியர் பிரிடா. ஹாய் பாதாம் அல்வா, அதுல 50 கிராம் மண்ணெண்ணெய் போடுறா. ஹாய் பூந்தி, அதுல மிளகாய் பொடி அள்ளி போடுறா. 150ஆ? 100ஏ போடுறா. அடுத்ததுல என்ன? அதுல 6 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்துறா. போதுமா? டேய் இதையெல்லாம் அந்த ஆளு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் என் கழுத்துல அவன் தாலி கட்டினா என் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கறேன்டா. அக்கா நீ பொம்பள, நான் எடுத்துக்கறேன். இப்பதாண்டா என் தம்பி, வட போல. சார் டிஃபன் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? பாதாம் அல்வா, பூந்தி, ரவா தோசை, மாம்பழம், இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாடா. ஏண்டா இவ்வளவு நேரம் பசியோட காத்திருந்து கடைசியில பசி போறக்க முடியாம நம்ம வாட்ச்மேன் சிகாமணி இல்ல, அவன் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். கொண்டாந்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது. என்ன பண்றது, சிகாமணிக்கு இதை சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கு, அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? யோ சிகாமணி, இன்னைக்கு நீ நிறைய முகத்துல முடிச்சிருக்க. உன் சாப்பாட்டை சாப்பிட்டுன்னு ஹோட்டலுக்கு போன நீ, ஹோட்டலே இங்க வந்திருக்கு ஒரு புடி புடி. வேண்டாம் வேண்டாம்,
இது ஒட்டியான சாப்பாடு, நீங்க சாப்பிடலன்னா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, இப்பதான் ஊர் பேர் தெரியாது எனக்கே, நீங்க சோறு போடுறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசியிருந்தேன். நீங்க என்னடா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம். எங்களுக்கு பசிக்குது, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் இங்க சிகாமணி கூட சாப்பிட்டுருங்க. ஐயோ, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்ப சிகாமணி உங்க கூட வீட்டுக்கு அனுப்பிட்டா? வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா திட்டுவாரு. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா திட்டு கூட அவ்வளவுதானே, ரெண்டு பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. சிகாமணி காரணம் முடிய பத்திரம். திங்கு, நீ சாப்பிட்டு வா, நான் வரேன். அப்பா, டேய் டேய் டேய், கேரியர் வேணா? கேரியர் வா, உள்ள போய் நல்லா கவனி, சாப்பிடு. சரிங்க, நட வா 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 வா, தம்முன்னு சாப்பிடலாம். யோ சிகாமணி, சாப்பாடு நல்லா இருந்துச்சுனா கடைசியில பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு. ஐயோ அம்மா, நான் சத்தா சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன். நீ இவ்வளவு நன்றி சொல்றேன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கா நீங்க இருக்க வச்சுப்பினே. பரவாயில்ல, அது தனியா நான் நன்றி சொல்லிடுறேன்.